கமல்ஹாசன் சார் வீட்டு வாசல்ல உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் வந்து இல்லை இல்லை, நாங்கள் அவரோட பேசிக்கிட்டு தான் இருந்தோம், பட் வி டென்ட் கெட் தி ரைட் ஆன்சர் வாட் எக்ஸாக்ட்லி வி வாண்டட். ஸோ பார்த்தோம் ஒரு டைமுக்கு மேலே வி ப்ரோக் அண்ட் வி கேம் ஆஃப் அண்ட் செட் நோ வி ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அலோன் அப்படின்ட்டு. ஒருத்தவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவங்களால எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியுன்றது புரிஞ்சது. நம்மக்கிட்ட ஆட்சி அதிகாரம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த கட்சி ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பழைய அரசியல்வாதிகள்கிட்டேருந்தே வந்தது. வாக்கு எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், ஆனால் அது உணர்வு பூர்வமான வாக்கு. பேரங்கள்னால போகிறாங்க, அதுக்கப்புறமா அந்த ஒரு சீட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு போகிறாங்க, பட் நாங்கள் அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன, போய் போகிறீங்க? ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களால தான் டிசைட் பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தோம், அதனால தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் அந்த தொகுதி மக்கள் கீழெல்லாம் போய் கேட்குறோம், உங்களுடைய எம்பி யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. இளைஞர் அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க, இளைஞர்கள்லாம் சேர்ந்து வாங்க, நம்ம கூட்டணி உள்ள நிற்கலான்னு நாங்கள் சொல்கிறோம். இது த ரூஸ்டர் நியூஸ் அண்ட் ரிப்போர்ட் கார்டு. இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜேம்ஸ் மார்ட்டின் அண்ட் மிஸ்டர் அர்ஷித். மிஸ்டர் ஜேம்ஸ் மார்ட்டின் நார்த் மட்ராஸோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் மிஸ்டர் அர்ஷித் வந்து சவுத் மட்ராஸோட பிரசிடென்ட். இன்னைக்கு அவங்க 2 பேர் கூட நம்ம இந்த கட்சியை பற்றி நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், நிறைய பதில் கிடைக்க போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ சொல்லுங்கள், தமிழ்நாடு இளைஞர் கட்சி கேட்கவே ரொம்ப புதுமையாக இருக்குது இந்த பேர். இந்த கட்சி எப்போ ஆரம்பிச்சிங்க, எத்தனை பேரோட ஆரம்பிச்சிங்க, இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த கட்சி பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதாவது ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு சுலபமாக முடியும் அப்படின்னு நினச்சோம், பட் அது அப்படி நடக்கலை. அதுலேயும் வந்து அரசியல் தலையிட்டு இருந்து அந்த இதை வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வை உடைச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து யாருமே தனிப்பட்ட மனுஷன் எந்து உங்களதுன்னு கொண்டாட முடியாது, இது ஒரு பொதுவான விஷயம், எல்லார் மக்களும் சேர்ந்து பண்ணது. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஓகே, ஒருத்தவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவங்களால எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியுன்றது புரிஞ்சுது. இதிலேருந்து ஒரு கோபம் வந்தது, என்ன பண்ணலான்னு யோசித்தோம். ஓகே, நம்மக்கிட்ட ஆட்சி அதிகாரம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த கட்சி ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போவும் அந்த 5 பேர் தான் இருக்கிறாங்க மெயினான ஒரு தலைமை குழுவில். அதுக்கப்புறம் கட்சியில் பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5,000 people இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸாக ஒரு 2,50,000 people இருக்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆர் ஃபாலோவிங் அஸ், பீப்புள் நோ வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டூயிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். ஸோ இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஃப்ரம் த ஸ்க்ராச் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். அது ஒரு கட்சின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது இளைஞர் அரசியல் அப்படின்ற வார்த்தை வரும்போதே பார்த்தீங்கன்னா பொதுவாக தலைமை குழுவில் எங்களுக்கு சொல்லும்போது ஆரம்ப காலங்களில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து இருந்தது. ஏன்னா வந்து இது ஒரு புரட்சியாக மாறிடும் அப்படின்றது இப்போது நிலுவையில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய சக்தியாக மாறிடுறாங்க, அப்போ அவங்கள முறியடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்வலைகள் இருந்தது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய ஆதரவு தான் தூக்கி நிறுத்துச்சு. ஸோ அந்த ஆதரவுனால தான் இவ்வளோ தூரம் கேபிட்டலைஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இப்போ நண்பர் சொன்ன மாதிரி 5 பேர் ஆரம்பித்தது, இன்று பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 80,000 ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ். ஸோ 2.5 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு இடைத்தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணியாச்சு, அதுலேயும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பழைய அரசியல்வாதிகள்கிட்டேருந்தே வந்தது. இன்று எல்லாத்தையும் தாண்டி 40 தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற போது எதிர்ப்புகளை கடந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இளைஞர் அணின்னு சொல்லும் போது அது ஒரு வைர டெமோக்ராஃபிக் கிடையாது, இளைஞர்கள் அதுவே முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணுறது இளைஞர்களாக? இல்லை, இளைஞர்கள்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ உள்ள சமுதாயத்தில் இருக்க அத்தனை பேரையுமே தான் டார்கெட் பண்ணுறோம். இனி வரும் சமுதாயம் தான் மெயினாக டார்கெட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நவ் வி ஆர் இன் 2019, இப்போது நாங்கள் கால் ஊன்னா தான் அட்லீஸ்ட் 2021 ஆர் 2026 நாங்கள் ஏதாவது ஒரு நிலைமையில் ஒரு ஸ்டாண்டில் நிற்போம். இப்போவே விட்டுட்டோன்னா அது ஒரு ஹோப்பே கிடையாமல் போயிடும். இப்போ அதை விட இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு 2 பெரிய கட்சிகள் இருக்குது. இன்றைக்கி அந்த பெரிய கட்சிகளில் ஒரு தலைமை இல்லை. அப்போது இல்லைன்னும் போது அடுத்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது வரணும். ஸோ லெட்ஸ் நாட் வெயிட் அப்படின்றதில் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 elections நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? இல்லை, 2 elections சொல்கிறது வந்து ரெண்டுமே ஒரே தொகுதி இல்லை.
அதாவது ஆர்கே நகரில், ஆர்கே நகரில் ஃபஸ்ட் டைம் அவங்களே கேன்சல் பண்ணாங்க. செகண்ட் டைம் ஆர்கே நகரில் நின்னோம், 886 ஓட்டு வாங்கினோம். ஒரு படித்த இளைஞர் டாக்டர், அதாவது ஒரு கேண்டிடேட்டுக்கு என்ன வயசு இருக்கணுமோ 25 வயசு இருக்கணும். ஸோ 25 வயசு உள்ள ஒரு டாக்டரை நாங்கள் நிறுத்தினோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் சவால் விட்டு சொன்னோம், என்னென்னா இந்த கேண்டிடேட்டுக்கே வந்து காம்படிட்டிவாக ஒரு கேண்டிடேட் நிறுத்துங்க இல்லை காட்டுங்க, நாங்களே வந்து ஓட்டு கேட்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு 800 பேருக்கு ரீச் ஆச்சு. 800 பேருன்றது ஒரு மினிமம் ஆஃப் ஒரு 200 to 400 ஃபேமிலிஸ் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் அஸ் அண்ட் வி தேங்க். அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா வந்து பண பரிமாற்றங்கள் அதிகமாக இருந்த தேர்தல் அது. 20 ரூபா டோக்கன் சொன்னோன்னா இன்றைக்கி இந்தியா பூரா தெரியும் அந்தளவுக்கு அந்த எலெக்ஷன் ஃபேமஸ். வீட்டுக்கு வீடு பணம் போய் சேர்ந்தது, இது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதையும் தாண்டி அந்த தொகுதியில் இருந்த மக்கள் இவங்க வந்து ஏதோ ஒரு மாற்றம் தருவாங்க அப்படின்னு நம்பி வந்து பதிவு செய்தது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு. வாக்கு எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், ஆனால் அது உணர்வு பூர்வமான வாக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திருவாரூர் எலெக்ஷன் வந்தது. திருவாரூர் எலெக்ஷன்லேயும் நாங்கள் வந்து கேண்டிடேட் நிறுத்தினோம், பட் அதுக்கு முன்னாடியே எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பெரிய கட்சிங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போயிருக்கேன், உங்கள் கட்சி ஏன் கூட்டணிக்கு போகல? நாங்கள் கூட்டணிக்கு போகலனே இல்லைங்க, கூட்டணிக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா இளைஞர் அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க, இளைஞர்கள்லாம் சேர்ந்து வாங்க, நம்ம கூட்டணியில் நிற்கலான்னு நாங்கள் சொல்கிறோம். கமல்ஹாசன் சார் வீட்டு வாசலில் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் நீதி மையத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது நமக்கு எல்லா, அதாவது எங்களுக்கும் சரி அவருக்கும் சரி சண்டே தான் வந்து இது சிம்பிள் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து மோதிரம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொடுத்த மறுநாள்லேருந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. பட் இந்த சண்டேக்குள்ளே கேண்டிடேட் நாங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும், நேர்முக தேர்வு போயிட்டுருக்குது. இதுக்கு நடுவில் கூட்டணி எவ்வளோ தராங்க, எத்தனை சீட்ஸ் தராங்கன்றது ஒரு கிளியரான விஷன் கிடைக்கல. நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் அவரோட பேசிக்கிட்டு தான் இருந்தோம், பட் வி டென்ட் கெட் தி ரைட் ஆன்சர் வாட் எக்ஸாக்ட்லி வி வாண்டட். ஸோ பார்த்தோம், ஒரு டைமுக்கு மேலே வி ப்ரோக் அண்ட் வி கேம் ஆஃப் அண்ட் செட் நோ வி ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அலோன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாண்ட் அலோன் இஸ் வித் தி அதர் பீப்புள், அதர் யூத் பார்ட்டிஸ், அதர் யூத் பீப்புள். ஸோ இஃப் யூ கெட் அ பர்ஃபெக்ட் ஆன்சர் அவர்கிட்டருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஸோ தேர் ஆர் பிளான்ஸ் இன் ஃபியூச்சர் ரைட்? இல்லை, இப்போதைக்கு பேசுறது வெறும் நாடாளுமன்ற எலெக்ஷன் பற்றி மட்டும்தான். சட்டமன்ற தொகுதியை பற்றி நாங்கள் ஒன்றும் டெசிஷனே எடுக்கல. சட்டமன்ற எலெக்ஷன் அது அந்த டைமில் பார்த்துக்கலாம். அப்போது நீங்களும் என்ன தான் போகிறீங்க, உங்களுக்கும் மற்ற கட்சிக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள்? இப்போ இணைய போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர், அதாவது பார்லிமெண்ட் தொகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய நெட்வொர்க். இப்போது நாங்கள் வந்து ஏன் இணையலான்னு பேச்சுவார்த்தை போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் சட்டசபைக்கு போன கட்சிகள் தான் வந்து மக்களுக்கு வந்து சரியான விஷயங்கள், அதாவது நல்லது செய்யலை இல்லை ஒரு அதிருப்தி இருக்குது, அப்போ சட்டசபைக்கு போகாதவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு அலையன்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் தலைவர் கமல் அவர்கள் வந்து இளைஞர்கள் வாங்க நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு அழைப்பு விடுத்ததுனால நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோம். ஸோ பேச்சுவார்த்தைகள் நடந்தது, பட் இன்னும் கூட்டணி வந்து எட்டப்படலை. இப்போ மீதி கட்சிகளுக்கு மாதிரியே தான் நாங்களும் கூட்டணி போகிறோம் அப்படின்னா, மீதி கட்சிகள் வந்து பேரங்கள்னால போகிறாங்க, அதுக்கப்புறமா அந்த ஒரு சீட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு போகிறாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது, மக்களுக்கு நல்ல அரசியல் கொண்டு போகிற யாராக இருந்தாலும் இணைஞ்சு செயல்படலான்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். அதனால் நிறைய இளைஞர்கள் அமைப்புகள், எங்களை மாதிரி துடிப்புள்ள இளைஞர்கள் எல்லாரையும் சேர்த்து பயணிக்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துக்காக. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, பட் எவ்வளோ பிரச்சனைங்க போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த பொள்ளாச்சி கேஸ், அதுக்கப்புறம் முகிலன், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டுருக்கு. நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து உங்கள் குரல் எவ்வளோ தூரம் ஒழிக்கும் சொல்லுங்கள். இப்போது இன்னைக்குன்னு இல்லை, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் கடந்த 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஒரு விரக்தி இருக்குது நம்மளுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி. இப்போது ஜல்லிக்கட்டுலேருந்து எடுத்திங்கன்னா நீட், ஹைட்ரோ கார்பன், அதுக்கப்புறம் நியூட்ரினோ எல்லாமே, இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இஷ்யூ, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அரசியல் தலையீடு இருக்குது. இந்த அரசியல் தலையீட கலையினம் அப்படின்ற போது அதிகார வர்க்கத்திற்கு வந்தால் மட்டும்தான் முடியும். இப்போ எங்கள் கட்சி சார்பாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பண்ண முடியாது ஒரு ப்ரொட்டஸ்ட்டு. ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும். அதே நேரத்தில் கலெக்டரே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்தந்த பார்லிமெண்ட்ரி தொகுதிகளுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ சண்டேக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் த பர்மிஷன் கிராண்ட் ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து அற ரீதியாக செயல்படுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா நான் எங்களுடைய இளைஞர் அணி செயலாளர் ஒருத்தர், அதாவது யூ இதிலிருந்து
லாயர் இதிலிருந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காரு அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட. அப்புறம் நேற்று ஆம் ஆத்மி பார்ட்டியோடு சேர்ந்துட்டு சென்ட்ரல் கிட்ட ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ஸோ இது எதுவுமே நாங்கள் முன்னெடுத்து பண்ணல, மற்றவங்க பண்ணியிருந்தாங்க. வி ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்டட். சண்டே அன்னைக்கு நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம், கொடுத்துருக்குறோம். கிடச்சதுன்னா, பர்மிஷன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ப்ரொட்டஸ்ட்க்கு பெர்மிஷன் கிடச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆனால் ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் வரும்போது ப்ரொட்டஸ்ட் வந்து பெருசாக போச்சு, எல்லாரும் முன்னாடி வந்தீங்க. பட் பொள்ளாச்சின்னு ஒரு விஷயம் வந்துப்போ யாருமே வரல, அது ஏன் பெண்கள் சம்மந்தமான ஒரு விஷயன்றதுனாலயா, இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கள்? இல்லை, பெண்கள் சம்மந்தமான விஷயம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆசிஃபா விஷயமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கில்பாக் 13 வயசு போன ஒரு ரேப் கேஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே எங்களோட குரல் ஓங்கி தான் இருந்தது. இந்த இஷ்யூலையும் ஓங்கி தான் இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த அந்த ஒரு வீடியோவை பார்த்து யாருக்குமே உணர்ச்சி வரலன்னா அவங்களாம் மனுஷனே கிடையாது. அதை பார்த்து அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல, அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு இப்போ வந்து மக்களாட்சி இல்லை. இப்போ ஆக்சுவலி பார்த்தா இது வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்குது, கவர்மெண்ட், என்டையர் கவர்மெண்ட். இப்போ போயிட்டு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் இது பண்ணோன்னா நாளைக்கு வந்து ஒன்று கட்சி ரீதியாக பாதிக்கப்படலாம், எங்களுடைய எலெக்ஷன் இதை கூட கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வரவங்கள வந்து நாளைக்கு ஏதோ ஒரு போடா சட்டத்துலேயோ இல்லை அட்லீஸ்ட் 75 கேஸ் போட்டால் கூட எத்தனை பேரால் வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியும். இஃப் இட் இஸ் இண்டிவிஜுவலி மீ, ஐ கேன் கோ. நான் தனிப்பட்ட மனுஷனை நான் போய் நிற்கிறேன்னா எனக்கு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு டீமாக போய் நிற்கும் போது 10 பேருக்கு பிரச்சனைனா, அதில் வந்து படிக்கிறவங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா வி சேட் இட்ஸ் அ யூத் பார்ட்டி அண்ட் வி ஹேவ் பீப்புள் ஃப்ரம் ஆல் தி பேக்ரவுண்ட். எல்லா இதுலேயும் இருக்கும்போது, துறைகளில் இருக்கும்போது அவங்களுடைய வேலை வாய்ப்போ மற்ற விஷயங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இன் தட் கேஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கும் நீங்கள் பெர்மிஷன் வாங்கலை, ஒரு புரட்சியிலேருந்து வந்த கட்சி தான் நீங்கள், கரெக்டாக? இப்போது எப்படி நீங்கள் பெர்மிஷன் பேசுவீங்க? அப்போ அந்த புரட்சி எங்கே போச்சு? இப்போது ஜல்லிக்கட்டு வந்து எவ்வளோ ரீச் ஆச்சு வேர்ல்டு லெவலில், அதேனால அதோடைய எண்ட் ஆஃப் த டே தெரியும். எல்லாருமே வந்து காயப்பட்டாங்க, எல்லா இளைஞர்களும் எல்லா பொதுமக்களுமே காயப்பட்டாங்க. அப்போ அன்றைக்கி முடிவெடுக்கும்போது இந்த மாதிரி போராட்டங்கள் மூலமா நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்க, நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, நம்மளை வந்து அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, அப்போ இது தீர்வு கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக தான் இந்த நாட்டில் போகணும். ஏன்னா வந்து போராட்ட காலத்தில் வந்து அந்நிய சக்திகள் புகுந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு பழியை வந்து இளைஞர்கள் மேலே சுமத்தும் போது நம்ம ஜனநாயக ரீதியாக தான் போகணும். அப்போ ஜனநாயக ரீதியாக போகும்போது எப்போ வந்து எங்கள் மேலே குற்றங்களோ இல்லை வந்து கேஸுகளோ வராத அளவுக்கு எங்களுடைய இளைஞர்களை பாதுகாத்து நாங்கள் ஒரு போராட்டத்தை கொண்டு போகணுமோ முடிவு பண்ணுறோமோ அன்றைக்கி ஜனநாயகம் நிற்குது. அந்த புரட்சி இல்லாமல் போகலை, ஆனால் அதை வந்து ஒரு தகுந்த வழிக்கு கொண்டு போகிறோம். இப்போ எங்களை நம்பி வர இளைஞர்கள் வந்து இவங்க பின்னாடி வந்தால் ஏவி விட்டு நாளைக்கு பின்னால் வந்து நம்ம மேலே வந்து ஏதோ ஒரு கேஸ் வாங்க வச்சுருவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே போனோன்னா வி கேன் டூ குட் பாலிட்டிக்ஸ், மக்களை வந்து நம்ம வந்து நேரடியாக சரியான பாதையில் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையை கற்றுக்கிட்டு அது மூலமா பயணிக்கிறோம். அன்னைக்கு பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை தான் நம்ம கவர்மெண்ட் இப்போ பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா அன்னைக்கு பிரிட்டிஷர்ஸ் பண்ணதுக்கு நம்ம இப்போ ஃப்ரீடம் வந்திருக்கவே வந்திருக்காது, கரெக்ட் தானே? அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன, போய் புரட்சியா? இல்லை, இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து இதுக்கான ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க மக்கள். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? அடித்து துரத்துனாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க யாருமே வந்து தீவிரவாதியோ இல்லை வந்து ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்களோ ஒரு எதுவுமே கிடையாது, தே ஆர் ஜென்ரல் பப்ளிக். அந்த ஜென்ரல் பப்ளிக் அடி வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் பேசுகிறோம். இப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருந்தால் அது பரவாயில்ல, இப்போ நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்திருக்கோம், எங்களை நம்பி வராங்க, அப்போ நம்ப வந்தவொடனே அடி வாங்க விடக்கூடாது. இன்னொன்று, இப்போது நீங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து இது சொல்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியாக வந்து வெற்றி பெறலை. அங்கங்கே பல்வேறு போராட்டங்கள் நடந்தாலும் அற ரீதியாக நடந்த போராட்டத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அந்த மாதிரி அற ரீதியாக போய் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்று அவங்களுடைய முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்க பாதையிலே அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்காக தான் இந்த பயணம். சரி, இன்றைக்கி மகாத்மா காந்தி அகிம்சையை தான் கையில் எடுத்தார், அவர் ஒன்றும் புரட்சி பண்ணலை, சண்டை போடல, கத்தி எடுத்துகிட்டு போய் யாரையும் வெட்டலை. ஸோ எதனால நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட இருக்க பதில். ஆனால் அவங்க கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கல, கேஸுக்காக பயப்படல. கேஸுக்காக இப்போ நாங்களும் பயப்படல, உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்கன்னா இட் வாஸ் ஆல் சாஃப்ட் மூமெண்ட். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியாகவோ அரசியல்வாதியாகவோ முன்னாடி வந்து நிற்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து யாருமே நெருங்க முடியாத இடத்துல தான் அரசியல் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் முன்னின்று அவங்களுக்கு எதிராகவே களம் கண்டு மாற்றம் ஏற்படுத்தணும்னு முன் வர்றது வந்து மிகப்பெரிய புரட்சி. இது பொய் புரட்சின்னு சொல்கிறது கும்பலில் கோவிந்தா போடுற கும்பல் கதை கிடையாது, நேரடியாக அவங்கள நாங்கள் எதிர்க்கிறோம் அவங்களுடைய களத்திலேயே ஜனநாயக ரீதியில். ஸோ இதுதான் ஒரு பெரிய புரட்சி. இதில் வந்து எங்கள் மேலே வந்து எந்த வகையான ஏவல்களும் வரலாம்.
நீங்கள் புரட்சி செஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது நமக்கு வந்து எப்படி ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது லீகலாக போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, லைக் யூ கோயிங் தேர் அண்ட் யூ ஃபைட்டிங் ஃபார் த ஃபைட்டிங் ஃபார் த பீப்புள் சொல்கிறீங்க, பட் ஆனால் அதில் எவ்வளோ டிலே வருதுன்னு உங்களுக்கே தெரியும், கரெக்டாக? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான் கடைசியாக எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களால தான் டிசைட் பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தோம், அதனால தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ணுறோம். இனிமேல் இது வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணணும், சரிங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் வேணும்னா இருக்கிறவங்களே சூஸ் பண்ணிட்டு போங்க, நாங்கள் தேவையே இல்லை. ஸோ இப்போ உங்களை சூஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலேருந்து மாற்றம், அது என்ன சிம்பிளாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரசியலில் தலையிடுறதுக்கே மக்கள் வந்து விரும்பலை. காரணம் என்னென்னா, வந்து எதனால் நம்ம அரசியலில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அரசியல்னாலே மக்கள் சேவை, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்றது மக்களுக்கு தெரியும் உண்மையிலேயே. ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா மூழ்கப்பட்டிருக்காங்க, வேறு யாரை பற்றியுமே தெரியல. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்படியா புதுசாக உடனே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மக்கள் வந்து வேறு யாருமே வரமாட்டாங்களா ஏதாவது செய்கிறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வராங்க, அதை இவங்க அரசியல்வாதிகள் உபயோகப்படுத்துகிறாங்க. பட் காலங்கள் மாறுது, அதனால தான் இவ்வளோ பேர் வெளியே வராங்க. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க நேரடியாகவே. எங்களுடைய ஆதரவும் சமூக வலைத்தளம் தான் எங்களுடைய மிகப்பெரிய தூண். அது அதில் சமுதாய விழிப்புணர்வு உள்ள மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற பொதுமக்களும் சரி இளைஞர்களும் சரி எங்களோட இணைஞ்சிக்கிட்டே வராங்க. இப்போ அரசியல் களம் மாறுது. சரி, இப்போ உங்களோட கட்சியோட ஸ்டார் கேண்டிடேட் யார்? இப்போ நீங்களே சொன்னீங்க ஃபிலிம்லேருந்து பாலிடிக்ஸ் வர்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களோட கட்சியோட ஸ்டார் கேண்டிடேட் யார்? ஈஸி, ஆனால் இப்போ இல்லை, அது முன்னே. ஏன்னா அப்போது அந்த டைமில் வந்து பீப்புளுக்கு வந்து வேறு எதுவும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஸோ அதனால ஈஸியாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை, எல்லாரையுமே வந்து மக்கள் வந்து யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ஓட் இன் தமிழ்நாடு, ஆல் ஆஃப் இந்தியாவில் எடுத்திங்கன்னா அது வந்து யூத் கட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு யூத்துக்கு இப்போ தெரியுது யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க. ஒன்லி திங், இப்போ எங்களை நாங்கள் பப்ளிசைஸ் பண்ணிக்கணும். எங்கள் கட்சியில் ஸ்டார் கேட்டகரினா யாருமே கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறதுக்கு. பட் எல்லாருமே தலைவர்கள் தான், எங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் தலைவர்கள் தான். இது என்னடா இது எல்லாரும் தலைவர்கள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கலாம். அது ஏன்னா, இன்றைக்கி மேலிடத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே என்ன பிரச்சனைன்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஎம் இருக்கிறாரு, இல்லை வந்து ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க அடிப்படை ஒரு ஒரு வார்டில் என்ன பிரச்சனைன்றது சத்தியமாக அவங்களுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இல்லை என்ன, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அப்படியே தெரிஞ்சாலும் அந்த எஸ்கலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்டு கவுன்சிலர்லேருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டாக போகணும். அந்த மூமெண்ட்டு போய் அங்கே போய் நிற்கும் போது இதர் மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சே போயிருக்கும், இல்லை அதுக்குள்ளே அஞ்சு வருஷம் பீரியடே முடிஞ்சிடும். இதை வந்து முன்னே ஏதோ ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இதுதான் நடக்கும், ஊழல் மட்டும்தான் நடக்கும், திருட்டு மட்டும்தான் நடக்கும். ஸோ அதை மாத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வி ஹவ் கிவன் தம் அ ரைட் டு டேக் அ டிசிஷன். இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, உங்கள் கட்சி வந்து இப்போ ஆர்கனைஸ்டாக இருக்கு, நீங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி யாரை நிறுத்தணும் யாரை நிறுத்தக்கூடாது, எத்தனை பேர் தலைவர்கள் யார் அவங்களுக்கு கீழே இருக்காங்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. மற்ற கட்சி மாதிரி யார் தலைவர் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க, டெசிஷன் எடுக்க முடியாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கனைஸ்டாக இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. ஒத்துக்கிட்டாரு அதுக்கு, அதுக்காக அதாவது ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி எங்கேயும் உண்டு. ஆனால் அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு இடம் இங்கே கிடையாது. இப்போ மீதி கட்சிகளில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து இன்றைக்கி இந்த டீம் கூட கூட்டணி போவார், நாளைக்கு அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு போவார். சமீபமாக கூட நடந்தது ஒரு கட்சியில், இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பட் இங்கே தலைவர் நான் சொல்கிறத நீ கேளு அப்படி கிடையாது, எல்லாருக்குமே தலைவர் அப்படின்ற ஒரு இடம் கொடுக்குறோம். எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு எது வந்து சரி நம்ம போகிற பாதை, மக்களுக்கு சேவை செய்கிற பாதை, அதில் தனி நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஓவரால் டீமுக்கு எது பெஸ்ட்டோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எல்லாருடைய கருத்தும். இப்போ பொதுவாக வந்து இருக்கிற கட்சியில் மேலிடத்துலேருந்து கீழ் இடத்துக்கு தான் வந்து கருத்துக்கள் போகுது, ஆனால் இங்கேருந்து கீழ் மட்டத்திலிருந்து இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே மேலே போய் ஒரு காமனான ஒரு வியூவாக தான் பார்க்குறோமே தவிர தனி நபர் வியூ இங்கே இல்லை. ஸோ எம்பி எலெக்ஷன் நினைக்க போகிறீங்க இப்போது, ஸோ 40 seats நீங்கள் வின் பண்ணலாம், வின் பண்ணாமலும் போகலாம், இல்லை ஒரு சீட் கூட வின் பண்ணலாம். அப்படி நீங்கள் வின் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன மாற்றம் வரும்? ஓகே, முதல்ல எம்பி எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்வு போயிட்டுருக்குது, அதாவது எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் யாரை நிறுத்தலான்ற இன்டர்வியூ போயிட்டுருக்குது. அதில் வைக்கிற க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இருக்கணும்,
40 வயசுக்கு மேலே யாரையுமே ஒரு கேண்டிடேட்டை அவர் சூஸ் பண்ண போகிறதில்ல. செகண்ட் பாயிண்ட், ஹீ ஷுட் பி எஜுகேட்டட். இந்த ரெண்டு மெயின் கிரைட்டீரியாவில் நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்கிறோம். கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இங்கே ஒரே கட்சி தான் மெஜாரிட்டி எடுத்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த தொகுதி மக்கள் கீழெல்லாம் போய் கேட்குறோம், உங்களுடைய எம்பி யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அப்போ நம்ம மெஜாரிட்டியாக ஜெயிச்சும் அங்கே யூஸ் இல்லை இல்லைங்களா, யூஸ் இல்லாமல் போயிடுது. பட் நாங்கள் 40 தொகுதியிலையும் ஜெயிக்கும்போது எங்களுடைய குரல் ஒழிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டில் நிறைய எம்பிக்கள் வந்து ரெகுலர் அட்டெண்டன்ஸே கிடையாது, இது உண்மை, நம்மளுடைய பிஎம் முதற்கொண்டு. அப்போது நாங்கள் போகும் பட்சத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எங்களால் வந்து எந்த சேஞ்சும் ஏற்படுத்த முடியாது அப்படின்றத சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு இடம் போகணும், குரல்கள் கேட்கணும். ஸோ இப்போ உங்கள் கட்சியோட ஃபண்டிங் அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நிறைய கட்சி வந்து ஃபண்டிங்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்க, இந்த கட்சியுமே ஆக்சுவலாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு யூத் கட்சின்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தா நீங்கள் ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு கட்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி லெவல் எந்த தூரத்தில் இருக்குது, ஃபண்டிங்ஸ் எப்படி வருது சொல்லுங்கள். இது நாள் வரைக்கும் எல்லாருடைய பாக்கெட்ஸ்லேருந்து தான் எடுத்து போட்டு செலவு பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது ஒரு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 பேர் இருக்கிறோன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், தலைமை குழுவுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஓகே ஒரு முக்கிய தலைமையில் இருக்கிறோம் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், இப்படி தான் கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் வி ஆர் அ ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. இந்த ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு வந்ததே டிசம்பரில் தான், இப்போது அக்கௌண்ட் ப்ராசஸிங் முடிஞ்சு பை இன்னொரு 2 or 3 days எங்களுக்கு அக்கௌண்டிங் வந்துடும். அக்கௌண்டிங் வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி எந்த லெவலில் இருக்குன்னா எஸ் வி ஆர் ஓப்பன். மக்கள்கிட்ட கேட்க போகிறோம், கொடுக்குறவங்க கொடுங்க, தட்ஸ் ஆல். ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் 99% இருக்கும், எதுவுமே அன்அக்கௌண்டபிளில் வராது எந்த ஒரு ஃபண்டுமே. டிரான்ஸ்பரன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் கட்சி வந்து ஆரம்பித்த புதுசுலேயே வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. அப்போது எங்களுடைய தலைவர் காமேஷ் வந்து பங்கேற்றார். அப்போது வந்து மக்கள்கிட்டயே நாங்கள் நிதி வாங்கினோம். பல இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதுமே வந்து பணம் போட்டாங்க அந்த அவருடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு. அதை டெய்லி நாங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் தான் எங்களுடைய தூணே அதை தான் வந்து வெளிப்படுத்திகிட்டே இருந்தோம். அப்போ வந்து நம்பிக்கை வந்து அதிகமாக ஃபண்டிங் நிறையா வந்தது. அந்த எலெக்ஷன் கேன்சல் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்றதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணோம். மறுபடியும் வந்து அடுத்த வாட்டி இடைத்தேர்தலப்போ ராஜசேகர்ன்றவர் நிற்கிறாரு எங்களுடைய பொதுச் செயலாளர். அப்போது அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், பப்ளிக்கிட்ட ஃபண்டிங் வந்து கலெக்ட் பண்ணுறோம், பப்ளிக் ஃபண்டிங் கொடுக்குறாங்க, எவ்வளோ கிடச்சிது எவ்வளோ செலவு பண்ணோன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கனாலும் எங்களுடைய கட்சியில் எப்படி பணம் வருது, எப்படி வந்து செலவழிக்கப்படுது, அதாவது உள்ளே எங்கேருந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆகிறோன்றதை இவெண்ட் வைஸ் அண்ட் பீரியாடிக் வைஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து போயிட்டுருக்கோம். Tell me how your country is completely different from the others. Just one straightforward answer I would like to. இப்போது மீதி கட்சிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பணத்தொகை இருந்தாலோ ஆள் பலம் இருந்தால் தான் சீட்டு. இப்படி இருந்த இடத்துல மக்கள் வந்து உள்ளே நுழைய முடியாத ஒரு பிம்பமே உருவாயிடுச்சு. இன்றைக்கி அது தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சி மூலயமா தான். இதில் சாமானிய இளைஞனும் சரி பொதுமக்களுக்கும் சரி உள்ளே வந்து பதவிகள் கொடுக்குறோம், வாய்ப்புகள் கொடுக்குறோம். அது எதுக்கு எதனால் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு அடிப்படை எண்ணத்தினால தான் தவிர மீது எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தான் கொடுக்குறோம். இப்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்கே நகரில் ஃபஸ்ட் அண்ட் காமேஷ், அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரார், ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். அடுத்த நின்னவர் டாக்டர், அவர் ராஜசேகர்னு சொல்லி. அடுத்து இப்போ திருவாரூருக்கு இது பண்ணவர் வந்து ஒரு யோகா டீச்சர், யோகா அண்ட் கராத்தே டீச்சர். இப்போது பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் பிளான் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ரொம்ப 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 ஒரு ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வராரு, அவரை ஒரு கண்டஸ்டன்ஸாக பிளான் பண்ணியிருக்கோம். அதை தவிர பார்த்திங்கன்னா ரிலீவ் பண்ணலாமா தெரில, இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்களை நிறுத்த வைக்கலான்னு இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் எந்த தொகுதியில் எத்தனை பேர் நிறுத்தினாங்கன்றது தெரில, எந்த கட்சியில் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் நாங்கள் நிறுத்துகிறோம். அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் 40 வயசுக்குள்ளே உள்ள படித்த இளைஞர்கள் மட்டுமே தான் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறோம். இதுவே ஒரு பெரிய ட்ரெண்டு தான். அதாவது இப்போது இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு கொள்கை எங்கேயுமே கொண்டு போகல. இளைஞர்கள், அதுவும் 40 வயதுக்குள்ள இளைஞர்கள் 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறது இந்தியாவிலே தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இட் இஸ் எ ரெவல்யூஷன் பிகாஸ் ஆஃப் த யூத். நாட்டு பற்று உள்ள இளைஞர்களை கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம், நிச்சயமாக வந்து வென்று காட்டுவோம். இப்போ உங்ககிட்ட பேசுறதுலேருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சதுன்னா முன்னாடி உங்களால் புரட்சி செய்ய முடிஞ்சுது, அதை இப்போ நீங்கள் ஒரு கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. லீகலி நீங்கள் வந்து யூ வாண்ட் டு குட் பாலிட்டிக்ஸ், தட்ஸ் வை யூ டூயிங். ஸோ இட்ஸ் லைக் காம் பிஃபோர் த ஸ்டார்ம், ரைட்? அம் ஐ ரைட்? எக்ஸாக்ட்லி. ஸோ வென் யூ கெட் த பவர், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கோயிங் டு பி அ திங்? கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும்.
தட் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட் இன் தி கரண்ட் சினாரியோ. இன்றைக்கி வந்து எது தப்பு அப்படின்றது மக்கள் மறந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி வரான்னா அவன் வந்து திருட தான் வரான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் ரோடு போடுறான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரோடு போடுறாங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா டெண்டர்னு வச்சுங்களேன், ஐயோ அவன் பாவம்ப்பா 8 கோடி ரூபா செலவு பண்ணிட்டோம், 2 கோடி ரூபா அடிச்சுட்டு போட்டோம், இது ஒன்றும் பிச்சை இல்லை. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் தேர் மணி, அவங்க மணி, மக்களுடைய பணம், அதை கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் அவங்கள்ட்ட இருக்குது. இன்றைக்கி எதுக்கு அந்த 2 கோடி ரூபாய் விட்டு கொடுக்கணும்? மக்கள் மைண்ட் செட்டே கிளியராக இல்லை. அப்போது திருடுறது தப்பு இல்லைன்னு அவங்களே சொல்லிவிட்டு நாளைக்கு ஒருத்தன் ஊழல் பண்ணிட்டான் திருடுறான்னு சொல்கிறது தப்பு, அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். வர்றது யாராக இருந்தாலும் சரி, அந்த ஊழலோ திருட்டோ இருக்கக்கூடாதுன்றதுல. இப்போ மக்கள் மைண்ட் செட் கிளியராக இல்லை, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் சொல்லும் போது அவங்க எப்படி உங்களோட கட்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வாக்களிப்பாங்க? இன்றைக்கி வர இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நான் மக்கள்னு சொல்கிறது வந்து 40+, இந்த 40+ to 70 தான், போன ஜென்ரேஷன் தான் இந்த இத்தனை வருஷம் அரசியலை சகிச்சுட்டு உட்காந்துருச்சு. அது அந்த சகிப்புத்தன்மை இப்போ இருக்க இளைஞர்கிட்ட கிடையாது. இன்றைக்கி நீங்கள் போகிற இளைஞர் யாரையாவது கேட்டு பாருங்கள், அவனுடைய ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். இதே போன ஜென்ரேஷனை கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். Like I said before, your target is only the youth. பிகாஸ் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இதுலேயே பழகிட்டாங்க. அதிமுக விட்டு அதிமுக, திமுக விட்டு அதிமுக, இது தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வரைக்கும் பார்த்தா இன்ன வரைக்கும் MGR வாழ்கிறாரு, இன்ன வரைக்கும் கருணாநிதி வாழ்கிறாரு, இன்ன வரைக்கும் MGR ஜெயலலிதா வாழ்கிறாங்க. அவங்கள அதை விட்டு அந்த பிம்பத்தை விட்டு அவங்கள வெளியே கொண்டு வரவே முடியாது. ஏன் எங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாலும் ஸ்டில் தேர் ஆன் ஓல்ட் பாலிடிக்ஸ். ஸோ இப்போ உங்ககிட்ட பவர் கிடச்சிருந்தா எதுவுமே டிலே இருக்காது. ஆமாம், அரசியல்னா என்ன அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ பவர் கிடைக்கும் போது அது நிச்சயமாக வெளிப்படும். ஸோ யூர் அஷ்யூரிங் தட் தேர்ஸ் கோயிங் டு பி நோ டிலே, என்ன வேர்டிக்ட் வந்திருக்கோ அதுக்கான தண்டனைகளோ என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான தீர்வு எல்லாமே டக்கு டக்குன்னு முடியும். நீங்கள் அதை எடுத்தால் தான் நாங்கள் நிற்க முடியும். அதை இல்லைன்றதுக்காக தான் நாங்கள் அரசியல் உள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணால் ஒரு பயம் இல்லைன்றதுனால தான் இன்றைக்கி தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஊழலாக இருக்கட்டும், ஒரு கற்பழிப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே எதுக்காக டிலே பண்ணணும்? ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் உடனே அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை யாருமே கொடுக்கலை. இப்போ எங்களுக்கெல்லாம் அரசியலுக்கு வரணுன்ற எண்ணமே இல்லை. நான் வந்து பிஸ்னஸில் இருக்கேன், அவர் ஒரு ஒர்க்கில் இருக்கார், இப்படியே தான் எங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் எங்களை மாற்றிச்சு, லைஃப்பை திருப்பி போட்டுச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்போம்? ஏன்னா என்னுடைய பையன், என்னுடைய சங்கதி, என்னுடைய ஃப்யூச்சர் இப்படியே போயிடக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அவங்களுக்காக தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதாவது அவங்கன்னு சொல்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆல் தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் தி ஃப்யூச்சர். இப்போ இன்னொன்று, ஜல்லிக்கட்டில் இருந்து தான் இப்படி ஒரு ரெவல்யூஷன் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லாருமே உள்ளுக்குள்ளே அந்த குமுறல்களை வச்சுருந்தாங்க. ஒரு மேடை கடக்கும் போது அங்கே எல்லாருமே போய் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுதான் உண்மை. பல நாளாக இதில் ஏதாவது நம்மளால் பண்ண முடியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அதை ஒரு இடத்துல காட்டினாங்க ஜல்லிக்கட்டில். அப்போ நம்மளை மாதிரியே உணர்வு உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கெமிஸ்ட்ரியில் பவுண்ட் ஆகி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஆளும் கட்சியே பாதி இடங்களில் தான் நிற்கிறாங்க. இந்த மாற்றமே வந்து பெரிய மாற்றம் தான். அதே நேரத்தில் நிறைய பேர் வராங்க முன்னாடி. இளைஞர்கள் தான் இந்த வாட்டி எலெக்ஷனில் பெரிய இம்பேக்ட். ஸோ அந்த இளைஞர் சக்தியோடு நாங்களும் நிற்கும் போது நாங்களும் ஒரு பெரிய இம்பேக்டாக இருப்போம். இன்றைக்கி தமிழ்நாடு இளைஞர் கட்சி பற்றி இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஷேர் பண்ணாங்க. நம்மக்கிட்ட நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சியும் ப்ராமிசஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது எந்த நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம் இவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையா, வின் பண்ணி வந்தால் என்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த கட்சி பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.